சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடையப் போகின்றார். அதாவது ஜூன் 30ஆம் தேதி வக்ர பெயர்ச்சி ஆகப் போகின்றார். ஸோ அதில் 12 ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த 4 கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம். சனி, குரு, ராகுகேதுக்கள், சரிங்களா? இப்போ இதில் இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது. வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன். ஸோ இந்த 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார். சனி பகவான் தற்பொழுது பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார். ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து 4.5 மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அளிக்கப் போகின்றார். பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டார். அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை. சாதாரணமாக வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பவர் இல்லைங்களா? ஸோ அந்த இயற்கை பவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா? ஸோ அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார். இது நார்மலாக சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும். குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுக்கும் 5ஆம் இடத்தில் சூரியன் வரும் பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது. இந்த 3 கிரகங்களுக்கும் 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்ர நிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும். அதாவது ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் 5ஆம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் 15ஆம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார். இந்த நிகழ்வு ஜூன் 30லிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை நடக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு. சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ மீனராசி நேயர்களுக்கு தற்பொழுது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்றது இருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு இப்போ தான் 7.5 சனியும் ஆரம்பமாக இருக்கிறது. ஸோ அப்போது 12ஆம் இடத்தில் வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன்னுடைய வக்ர பார்வையால் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும், 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். மீனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வக்ர பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு விஷயங்களை கொடுக்கும். அதாவது ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான விஷயங்களை தரும். 7.5 சனி அப்படின்றது கடுமையான காலகட்டம் தான். ஸோ இருந்தாலும் அந்த கடுமையான பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் மாற்றமான ஒரு பலன்களை தான் தருவார். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். அதாவது தாமதங்கள் இருந்திருக்கும், இல்லைன்னா அதில் தடைகள் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போய் நடக்கிறது அது ஒரு விஷயமா இருந்திருக்கும். இல்லை அந்த ஒரு காரியம் எடுத்திங்கன்னா அது நடைபெறாமலே இருந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளுமே உங்களுக்கு மாறக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாமே ஜெயமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். பட் ஆனால் இதில் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தொழிலில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் நீங்கள் முதலீடுகள் போடுறீங்களோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் விரயமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப புதுசாக யாராவது ஒரு ஆசை காட்டுறாங்க, ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ நிறைய மோசடிகள் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. பண வகையில் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி யாராவது ஆசை காட்டி உங்களுக்கு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்துலையுமே பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மீனராசினியர்களுக்கு இப்போது சுட்டி காட்டுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண விரயங்கள், அதாவது தன இழப்புகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதனால்
நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத எந்த ஒரு விரயத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தொழிலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியான விஷயமாக இருக்குமா அப்படின்றத வந்து பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்களின் பலன்கள் அப்படின்றது மாறுபடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது முழுமையாக நடக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% பலன்களை தரலாம், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பலன்கள் அப்படின்றது நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா ஒரே கிரகம் வந்து உங்களுக்கு எல்லா ஒரு விஷயங்களையுமே தந்துவிடாது. ஸோ இதே மீறி 8 கிரகங்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகள், கோச்சாரத்தில் ராகுகேது குருவினுடைய அமைப்பு, ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்றது நடக்கும். அனைவருக்கும் நன்றி.